வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையோட ஸ்பெஷல், ஏன்னா இதை வச்சு தான் என்னை பற்றின நிறையா கட்டுரைகள் எல்லாம் புக்கில் வந்தது. காரணமே வந்து பஞ்சலோக காப்பு, இந்த டாலர்ஸ், இதை வச்சு தான் வந்து நிறையவே வந்து கட்டுரைகள் எல்லாம் வந்திருந்தது. விளக்கு கடை ஆரம்ப காலத்தில் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் ரொம்பவே ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். இப்போவும் இருக்குது, தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் திரும்பவும் நம்ம வெப்சைட்டில் இப்போ காட்ட போகிற அத்தனையுமே இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு திரும்பவும் இந்த ப்ராடக்டை பற்றி பேச இருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பஞ்சலோக டாலர்ஸ். நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசையாக வாங்கிக்கிறாங்க. தங்கத்தில் தான் செய்யணும்னு இல்லை, ஏன்னா பஞ்சலோகத்தோட பவர் வந்து இன்னுமே அதை விட ஜாஸ்தி. ஏன்னா ஃபைவ் மெட்டல் அலாய்டு அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு சாமி விக்கிரகம், உற்சவர் எல்லாம் செய்யக்கூடிய மெட்டல் அப்படின்றதுனால இதை வந்து எல்லாருமே ரொம்ப ஆசையாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட பஞ்சலோக டாலர்ஸை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதை உங்களால் ரொம்ப சுலபமாக வாங்கவும் முடியும், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு இதுக்கு கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்களாகவே ஆர்டர் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாமே வந்து வெப்சைட்லேயும் இருக்குது. இந்த பஞ்சலோக டாலர் வந்து எல்லா சாமி வடிவிலையும் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 100-150 வகையான இதை பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இது ஒன்று ஒன்றுமே அவ்வளவு நுணுக்கமாக, இது வந்து குட்டி மினியேச்சர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக அழகாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாடல் நம்ம தங்கத்தில் கூட செய்ய முடியாது, அந்த மாதிரி வந்து இதை ரொம்பவே அழகாக நம்மளுக்காக நேர்த்தியாக செஞ்சு இன்றைக்கி கடையில் வந்து நம்மளுக்கு இது விற்பனைக்கு இருக்குது. வாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போது நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிற இந்த பஞ்சலோக டாலர் வந்து சாமி அலங்காரத்துக்காக வாங்குகிறாங்க. இது வந்து பஞ்சலோகத்தில் கோல்டு பாலிஷ் பண்ணி இருக்குது. இது முருகர் நடுவில் மயிலோட வேலோட இருக்கார். அவரை சுற்றி ஆர்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நந்தியம் பெருமான் இருக்கார். இதில் வந்து கௌரி சங்கர் குப்பி, மகரகண்டி குப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதுக்கு கீழே கொடுத்துருக்குறோம். இதோட பின்பக்கம் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து சாமி அலங்காரத்துக்காகவும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வளைவுகளில் அழகாக ருத்ராட்ச மாலை கோர்த்து அல்லது அப்படியே கருப்பு கயர் கட்டி அப்படியே கூட சாமிக்கு வந்து இதை பதக்கம் மாதிரி கொண்டு வர்றாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த கௌரி சங்கர் குப்பியை நம்ம திறந்துக்கவும் முடியும், இதை திறக்க முடியும். இது கொலுசோட அந்த திருகாணி மாதிரி தான் இருக்கும், இதை திறக்கவும் முடியும். திறந்து உள்ள கௌரி சங்கர் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அதே மாதிரி இது பைரவருக்காக செய்யப்பட்ட டாலர். பைரவர் நடுவில் இருக்கார். இந்த ரெண்டு பக்கம் நந்தி, கீழே வந்து கௌரி சங்கர் குப்பி. அழகாக அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா சிவலிங்கம், நந்தி, அப்புறம் வில்வம், அது மாதிரி அந்த இதை தான் வந்து சின்ன சின்னதாக அழகாக செதுக்கியிருப்பாங்க. இது பார்க்கவே அவ்வளோ கலை நயமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நடராஜ பெருமானுக்கு, நடராஜருக்கு போடக்கூடியது. நடுவில் நடராஜ பெருமான் இருக்கார், இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நந்தி இருக்குது. இதுலேயும் கௌரி சங்கர் மகரகண்டி அந்த குப்பியை தான் வந்து இதில் கீழே வச்சுருக்காங்க. இது பஞ்சலோகத்தில் மட்டுமே இருக்கக்கூடியது, பாலிஷ் எதுவும் பண்ணலை. இது ரொம்ப சிம்பிள் தான் பாலிஷ் பண்ணுறது, அதையும் நாங்கள் திரும்ப ஒரு வீடியோவில் காட்டுறோம். இது வந்து கீழே கௌரி சங்கர் குப்பியோட உங்களுக்கு வந்து இதில் மேலே சிவபெருமான் ரிஷபாரூடராக இருப்பார், பக்கத்தில் முருகர் விநாயகர் எல்லாம் இருப்பாங்க. இது அதுலேயே வந்து ருத்ராட்சம் வைத்த மாடல். மாதிரி இதுவும் சிவபெருமானுக்காக அலங்காரத்துக்காக செய்யப்பட்டது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. முதல்ல பெருசாக காமிச்சிட்டு அப்புறமா நம்ம போடுறதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை காமிச்சிட்ருக்கிறேன். சிவலிங்கம் இது பார்க்கவே தெரியும் உங்களுக்கு, நான் கை வச்சுருக்கிறதுனால இதோட அகலமும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட கோவிலுக்கு ருத்ராட்ச மாலையில் கோர்த்து கேட்டாங்க, அதுவும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த மாதிரி ருத்ராட்ச மாலை இருக்குன்னு அது வேணாலும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து காட்டுறேன், நான் அதையும் காட்டுறேன். இது மாதிரி நடுவில் பஞ்சலோக நடராஜர்,
இது வந்து 3 இன்ச் டயாவோட இருக்கும். இதுலயும் அந்த சின்னது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நடராஜ பெருமான் அழகா கல் டாலர் எல்லாம் வச்சு ரெண்டு பக்கம் நந்தியம் பெருமான் வச்சு அவ்வளோ இந்த நந்தி வந்து அவ்வளோ முன்னாடி இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த சிற்பக்கலையோடு செஞ்சுருக்காங்க. ரெண்டு நந்தி தெரியும் ஆனால் ஒரு முகம் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அவ்வளோ அழகு. இது வந்து கோவில்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னாலும் கொடுக்கலாம். இதில் ருத்ராட்ச மாலை கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம். ஜஸ்ட் அதில் ஒரு கயர் கட்டி அப்படியே சாமிக்கு பதக்கம் மாதிரியும் சாத்துறாங்க. இது எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடியதை நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம போடக்கூடிய அளவுகளில் இருக்கக்கூடியதையும் பார்க்கலாம். இதுவும் ஒரு யோகி அவரோட தவக்கோலத்தில் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டாலர் செஞ்சு கேட்குறீங்கனாலும் அளவு நிறையவே இருந்தால் அதாவது 100 டாலருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக செஞ்சும் தருவோம். மீனாட்சியும் சொக்கநாதரும் இருக்கிற மாதிரியான ஒரு டாலர். இதெல்லாம் நிறைய பேர் தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கடைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்தே வாங்கிக்கலாம், இல்லை நாங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்றவங்களும் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் காமிச்சிட்ருக்கிறதெல்லாம் டாலர் தான் காட்டிகிட்ருக்குறோம். இதில் நீங்கள் செயின் கோர்த்து போடுறதா அல்லது கயர் கட்டிக்கிறதான்றதெல்லாம் உங்களோட விருப்பம். அது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து கருங்காலி. கருங்காலிக்கு வந்து பஞ்சலோகத்தில் வந்து குப்பினால் இதை ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே உங்களுக்கு சிவலிங்கம் நடுவுலேயும் வந்து வில்வ இலை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ருத்ராட்சமும் சிவலிங்கமும் வில்வ இலையும் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி இதில் இருக்குது. இது அஞ்சு முக ருத்ராட்சமும் இருக்குது. இதில் இவர் வந்து தியாகராஜர், தியாகராஜ பெருமான். அவரையும் வந்து அழகாக விக்கிரகம் இது நம்மளோட டாலராக கொண்டிருக்கோம். இதுலேயும் நம்ம ருத்ராட்ச மாலை கோர்த்து நிறையவே அடியார்கள் சிவன் அடியார்கள் வந்து இதை வந்து போட்டுக்கிறாங்க. அதை மாதிரி முருகர் இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. நல்லா ஹெவியாக அழகாக இதெல்லாம் புதுசு, நம்ம போன வீடியோவில் இது காட்டலை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பார்வைக்கு காட்டுறோம். பாருங்கள் இதோட உயரம் உங்களுக்கு இதெல்லாமே தெளிவாக புரிகிற மாதிரியான படங்கள் தான் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். ஈஸியாக நமக்கு அதை பார்த்தாலே இது இவ்வளோ தான் அளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் படங்கள் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் நிதானமாக அதை பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பார்த்து கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். இது வந்து முருகருக்கான ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓம் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஓம் டாலர் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குது. மாதிரி ஸ்வஸ்திக்கு சங்கு சக்கர நாமம், கஜலக்ஷ்மி வேல், ரெண்டு சைஸில் வேல், அதையுமே நம்ம டாலராகவே போட்டுக்கலாம். அது மாதிரி வாஸ்து ரொம்ப பார்க்குறவங்க வந்து ஆமையிலேயே விநாயகர், ஆமையிலேயே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி அந்த மாதிரியெல்லாம் வச்சு அதுலேயுமே இதில் டாலர் இருக்குது. காமாட்சி அம்மன், பாலாம்பிகா, மாசாணி அம்மன், நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய மாசாணி அம்மன், அது மாதிரி வாராகி அம்மன், கருமாரி அம்மன், மூகாம்பிகை கூட டாலராக இருக்குது. மூகாம்பிகை டாலர் வலிவில் அழகாக வந்து வந்திருக்கு. வாராகி அம்மன் 4 கையோட 8 கையோட, விநாயகர், இதெல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு அழகாக புரியும். ஒரு குழந்தைக்கு கிஃப்ட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மினியேச்சராக இதை அழகாக கொடுக்கலாம். பெருமாள் கும்பிடுறவங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க சக்கரத்தாழ்வார் இருக்கா டாலரில் அப்படின்னு. அது இப்போ வந்திருக்கு. சின்ன சைஸில் எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு கையில் நான் வச்சுருக்கும் போதே தெரியும். அதே மாதிரி சங்கு சக்கர நாமம், இது நம்ம போடுறோமா அல்லது சாமிக்கோ அந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அது மாதிரி பாம்பன் சுவாமிகள்,
அவரும் வந்து டாலராக இருக்கார். கள்ளழகர் அவர் வந்து அந்த குதிரையில் வர்ற மாதிரி டாலரில் கொடுத்துருக்காங்க. சங்கு சக்கர நாமம் எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே டாலராக போட்டுக்கிற மாதிரி. இது வந்து விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லி அதுவுமே நிறைய பேர் கேட்குறாங்க. இது கேரளாவில் உள்ளவங்க தான் நிறையா பேர் வாங்குகிறாங்க விஷ்ணு மாயா. அதான் அந்த நம்ம பெரிய இதில் பார்த்த மாதிரி ரெண்டு நந்திக்கு ஒரு முகம் வச்சு அதை அவ்வளோ அழகாக கலை நயத்தோடு செஞ்சுருக்காங்க. மாதிரி கருப்பசாமி, மதுர வீரன் எல்லாமே இருக்குது. கிருஷ்ணர் இருக்குது. இப்போது நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பஞ்சலோக டாலர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அல்லது நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு வந்து சாமி அலங்காரத்துக்காக கூட நீங்கள் இதை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதில் விளக்குக்கடை.com பஞ்சலோக டாலர்னே ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் இது எல்லாமே உங்களோட பார்வைக்கு இருக்கும். ஆல்ரெடி எல்லா பதிவுலேயும் சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக நாங்கள் ரேட் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ரேட் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால வெப்சைட்டில் அது அப்டேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட்லேயே பார்க்கலாம். இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.